ஹே காய்ஸ், ரேணு வந்தாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஒன்று, நீங்கள் பாஸ்டில் ஸ்டக் ஆகியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு க்ளோஸாக இருக்க யாராவது ஒருத்தவங்க பாஸ்டில் ஸ்டக் ஆகிட்டு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்காக இதை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும் போது நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், நம்ம எல்லாருமே மீனிங் மேக்கிங் மிஷின்ஸ். ஒரு விஷயத்துக்கு அர்த்தத்தை தேடிட்டே இருப்போம், அப்படி அர்த்தம் கிடைக்கலன்னா நம்மளே ஏதாவது ஒரு அர்த்தத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த எவிடன்ஸோ ப்ரூஃபோ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும்போது உங்களால் ஈஸியாக நம்ப முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் போது சேஞ்ச் எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய நேரங்களில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களால் கண்டே பிடிக்க முடியும், ஓ நான் பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கேனா அப்படின்றது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் உங்களால் வந்து அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கே வர முடியும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஒரு ப்ராப்பரான பிலீஃப் இல்லை, ஒரு எவிடன்ஸ் இல்லாததுனால. நீங்கள் என்ன தான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு வெளியில் உங்கள் மைண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டாலும் உள்ளே டீப்பாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. பாஸ்ட், பழைய எண்ணங்கள் அப்படின்னு நான் சொல்லும் போது, நிறைய நேரங்களில் 80% ஆஃப் த தாட்ஸ் வந்து பேட் ஈவெண்ட்ஸை தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஆக்சிடென்ட்ஸ், பிரேக்கப், ஃபேமிலியில் நடந்த சுச்சுவேஷன், ஒரு டிவோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராமல் உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டு வந்து ஒரு மெமரியாக எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணாங்க, சுற்றி இருக்க என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, என்வாயன்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ஆடியோ வந்து எப்படி அவங்க பேசுனாங்க, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க, ஒரு ஆக்சிடென்ட்னா அந்த என்வாயன்மெண்ட் நாய்ஸஸ் எப்படி இருந்துச்சு, சுற்றி லாஸ்ட்டாக என்ன சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க, அது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிடும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, ஒரு தியேட்டர் போய் ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒரு வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அண்ட் காதில் கேட்குறது எல்லாமே அவங்க பேசுறது. ஸோ இது வந்து ஒரு மெமரியாக ஸ்டோர் ஆகிடும். இந்த மெமரி வந்து நம்ம பிரெயினில் இருக்கும். ஒரு ஒரு தடவையும் இந்த மெமரியை நம்ம கால் பண்ணும் போது, கூப்பிடும் போது அந்த மெமரி வந்து ப்ளே ஆகிடும். ஆர் மெமரிஸ் கிரியேட்டட், எப்படி அவங்க ஃபார்ம் ஆகுறாங்க, எப்படி அவங்க கிரியேட் ஆகுறாங்க, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்கும் போதோ, ஃபேஸ் பண்ணும் போதோ, கேட்கும் போதோ உங்களால் வந்து அதை தாங்கிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு மைண்ட் என்ன பண்ணுன்னா, பாடியை ஒரு ஸ்ட்ரெஸ் ஜோனில் ஆக்கிடும். ஓகே, நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்கோம், எல்லோரும் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்குது. அவன் தான் வந்து இந்த இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவான். மூச்சை இழுத்து விடுறது, அண்ட் தென் வந்து ஹார்ட் பீட் டப டபன் அடிக்கிறது, கையெல்லாம் ஆடுறது, மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஃபாகியாக இருட்டாக ஆகிடும். நம்மளோட ரேஷனல் மைண்டுன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், செக் யூர் மைண்ட் செட் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து கிளியராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த மைண்டு டோட்டலாக ஆஃப் ஆகிடும், பகுத்தறிவு எண்ணங்கள் எதுவுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. மைண்டு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும், ஓகே இவன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஜோனில் இருக்கான், இவன் ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்கான், இவனே ஒரு மாதிரி டல்லாகிட்டான், ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருக்கான். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம இவனுக்கு ஒரு அலர்ட்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோம். இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு வெக்கேஷன் போகும்போது எனக்கு இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த விஷயம் உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, அதை வந்து உங்களோட மைண்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிச்சு. இந்த ஃபோட்டோ வந்து எப்படின்னா, அடிக்கடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து லாங் டேர்ம் மெமரியில் போய் உட்காந்துரும். லாங் டேர்ம் மெமரியில் நான் ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சப்கான்ஷியஸ் மைண்டில் ABCDFGH. இப்போ கேட்டாலும் உங்களால் ஏன் சொல்ல முடியுதுன்னா, அது லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும், உங்களால் ஈஸியாக அதை மறக்க முடியாது. ஸோ இந்த மெமரியில் இருக்கும் போது அதை மறக்கிறது அப்படின்ற பாசிபிலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ அதை அது பாட்டுக்கு அங்கே ஒரு மெமரியாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சில பேர்கிட்ட கேட்டோம்னா, ஏன் நீ இப்படி மாறினா, உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு இது நடந்துச்சு, 2 வருஷம் முன்னாடி எனக்கு இது நடந்துச்சு, அதனால நான் இப்படி மாறிட்டேன். அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்களோட ஆளுமையே அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பற்றி கேட்டால் கூட அந்த இன்சிடெண்ட் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க தான் அந்த இன்சிடெண்ட் அப்படின்றதே வந்து அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாஸ்ட் கூடயே ஃபுல்லாக வாழ்ந்து வாழ்ந்து அவங்களால கண்டே பிடிக்க முடியாது, நம்ம அது கூட தான் வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதில் மூழ்கி போயிடுவாங்க. இப்படி நம்ம என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே அதிகமாயிட்டு, அது வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பாடியால் அதை தாங்க முடியாமல் எல்லா எனர்ஜியும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கே கொடுத்துட்டா பாடிக்கு தேவையான எனர்ஜி அது எங்கே போகும், டைஜஷனாக இருக்கட்டும்,
அப்சார்ப்ஷன், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே அப்சர்வ் பண்ணணும், ஹார்மோனல் சேஞ்சஸ் நமக்கு நடக்கணும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ரொட்டீனில் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். இதோட எஃபெக்ட்ஸ் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா வந்து அல்சர் வருது, அண்ட் தென் வந்து கேன்சர் வருது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எப்படி கேன்சர் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் ரொம்ப டீப்பாக அவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் பேட்டர்ன்ஸ் இப்படி இருந்திருக்கும். ஸோ மைண்டு டோட்டலாக அஃபெக்ட் ஆகிட்டு இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆகிடும். ஓரளவுக்கு மேலே நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எந்த சிக்னலுமே கொடுக்காம உங்கள் யோசனைக்கே எல்லா எனர்ஜியும் போயிடுறதுனால டிசீசஸ் வந்து அப்படியே என்ன அளவுக்கு சொல்ல முடியும்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மெமரிஸ்லாம் எதுக்கு கிரியேட் ஆகி என்ன வேற கடுப்பேற்றுது, அதை வேற நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஃபயர் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க, நெருப்பை வந்து தொட்டால் எனக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்சதுனால மட்டும்தான் நீங்கள் அதை தொடாமல் இருக்கீங்க. இல்லைனா இந்நேரத்துக்கு யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லோரும் எரிஞ்சே செத்துட்ருப்போம். சர்வைவல் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுது, ஒரு விஷயம் நம்மளை மாற்றுது, அந்த விஷயத்தை அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலைன்னா அந்த மெமரி ஃபார்ம் ஆகலைன்னா உங்களால் நெக்ஸ்ட்டு லைஃப்லேயே எந்த ஒரு ப்ராப்பரான டெசிஷனுமே எடுக்க முடியாது. சர்வைவலே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா விஷயத்துலேயும். ஸோ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் எல்லாமே இருக்குது. எப்படி நான் பாஸ்ட் மெமரிஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு ஹேக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், நிறைய நேரங்களில் நம்ம அதை பற்றி பேசுகிறதுனால, லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அதோடு ரிலேட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த மெமரியை வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிடு, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மெமரியை வந்து ஃப்ளாஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மைண்டுமே அப்படி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேசுகிறத வந்து நம்ம ஓரளவு அவாய்ட் பண்ணிட்டுறோம். சில நேரம் நம்மளுக்கே தோணும் அதை பற்றி பேசினா மட்டும்தான் ஒரு ரிலீஃப் இருக்க மாதிரி, பட் அதெல்லாமே மைண்ட் கிரியேட் பண்ணுற ட்ராமா தான், அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அண்ட் பேசுறதை கம்மி பண்ணிட்டாலே ஒரு 50% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் ஒன், இப்போ இன்றைக்கி ஒரு டேட்டில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைமில் இருக்கோம், இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட், இப்போ இந்த டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மே மாதம் 28th 2019 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ டைம் வைஸ் யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 இயர் அந்த கேப்பை விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து இருக்க விஷயத்த இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான், இந்த மாதிரி நீங்கள் டைம் கேப்பை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாலே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். தேர்ட் ஒன், ஃபர்கிவ்னஸ். ஏன் வந்து பாஸ்ட் விஷயங்கள் எல்லாமே வந்து மைண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்குன்னா, நீங்கள் உங்களை மன்னிக்காமையோ இல்லை மற்றவங்களை மன்னிக்காமையோ இருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ நீங்கள் எப்போ மன்னிக்கிறீங்களோ, எப்போ ஃபர்கியூ பண்ணுறீங்களோ அப்போ அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே ஃப்ளாஷ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டே போயிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த மூணு ஹேக்ஸில் எந்த ஹேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், மூணு ஹேக்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். பை பை.